நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த ராகுகேது பெயர்ச்சி குரு மீன குரு மகரத்து சனி பகவான் இந்த வருட கிரகங்கள் இந்த 2022 முதல் 2023 வரைக்கும் கொடுக்கும் பலன்களை பார்க்கும் பொழுது சில ராசிகளுக்கு நல்லதே நடக்கும், சில ராசிகளுக்கு மீடியமாக இருக்கும், சில ராசிகளுக்கு ரொம்ப மைனஸாக கூட போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுலேயும் சில கருத்துக்களை நாம் சொல்ல விரும்புகிறோம். இந்த ரொம்ப நாளாக வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும், சொத்து பாகம் பிரிக்காமலே இருந்திருக்கும். உங்களுக்கு பிரிக்கலாம் பரவாயில்ல, உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னும் பாகம் சொத்து வராமல் அவங்களே சித்தப்பார் பிரிப்பார்னு அவங்களே பிரிச்சிக்காமல் இருந்திருப்பாங்க. கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படின்னு போயிட்டுருக்கோம். அப்பேற்பட்ட அன்பர்கள் வந்து இப்போ இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களும் இந்த ரெண்டு ராசியில் இருக்கிறவங்க தொடர்ந்து இவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பிரச்சனைங்க, இன்னும் சொத்து பற்றி எங்களுக்கு பூர்வீக சொத்து வரலைங்க அப்படின்னும் பொழுது இந்த ஆண்டும் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். யார் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள், தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள், இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப ஃப்ளாப் ஆகிடும், கைக்கு வராது. அநியாயத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும், செலவு பண்ணாலும் கைக்கு வராது. அதே நேரத்தில் ஃபிசிக்கலாகவும் சில சக்தியை இழக்க வேண்டியிருக்கும். அதாவது தேவையில்லாமல் ஊருக்கு போய் அலைஞ்சி அங்கே போய் இங்கே போய் அலைச்சல் தான் மிஞ்சிம ஒழிய கைக்கு உங்கள் பங்கு நிலம் வருமா அப்படின்னா வராது. அதனால் எந்தெந்த ராசியினருக்கு இந்த 2022-23 பார்க்கும் பொழுது சொத்து பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மிதுன ராசியில் இருக்கிற அன்பர்கள், இதுவரைக்கும் நீங்கள் சொத்து பிரிக்கலைங்க, எங்களுக்கு இப்போ தான் பிரிக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மிதுன ராசி அன்பர்கள் சொத்து பிரச்சனையில் போய் உட்காராதீங்க. அவங்களே வந்து கூப்பிட்டாலும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு விட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தோக்கத்தான் முடியும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து விட ஜாஸ்தி நீங்கள் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அலக்கழிக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியும் நடக்குது, அஞ்சாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். அதனால் பூர்வீக சொத்து விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. இப்போ அவங்களே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட, கூட பிறந்தவங்களோ இல்லை அப்பா அம்மா பேரண்ட்ஸு தரேன்னு சொன்னால் கூட நீங்கள் அப்புறம் வாங்கிக்கிறேன், இப்போ பிரிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு பிரித்தா உங்களுக்கு உங்கள் கடைசியில் உங்கள் திருப்தி இருக்காது, இல்லை பிரிக்கவும் முடியாது. ஏதோ ஆரம்பத்தில் கூப்பிடுவாங்க, கடைசியில் பார்த்தா ஒருத்தருக்கு ஒன்று வாய் சண்டை அந்த சண்டைன்னு போய் கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு போயிடும். அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியும் நடக்கிறது, அஞ்சாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார், குடும்பத்திலேயே பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்புறம் எப்படி நீங்கள் போய் பூர்வீக சொத்துக்காக போய் மெனக்கட்டு போய் ட்ரை பண்ணுறது வேண்டாம். அதனால் இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயமாக இந்த மிதுன ராசி அன்பர்கள், அதாவது மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்கள், இந்த ஆண்டு இந்த பூர்வீக சொத்துக்காக நீங்கள் அலைய வேண்டாம். ஏற்கனவே அலைஞ்சிட்டு தான் இந்த வருஷத்தை அப்படியே கடப்பில் போடுங்க. கோர்ட்டில் கூப்பிட்டாலும் வாய்தாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க, அவ்வளோதான். அது பஞ்சாயத்து கூப்பிட்டாலும் வாழாங்க, எனக்கு வேலை இருக்குங்க, என்னால் வர முடியலன்னு உங்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லுங்கள். போய் வந்து தோல்வியை தழுவிட்டு வர்றதை விட போகாமலே இருந்துட்டு போகலாம்.
அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தனுசு ராசி அன்பர்கள், இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சொத்து பிரித்தாச்சின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. சொத்து பிரித்து பிரச்சனையில் தான் இருக்குது. இன்னும் அண்டர் பஞ்சாயத்தில் போகுது, ஊர் பஞ்சாயத்தில் போகுது, இல்லை கோர்ட்டில் இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கோம், இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் சிவனேன்னு விட்டுருங்க. எதையும் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது. ராகு 18 மாத காலம் இருப்பார். ராகு அங்கே இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த சொத்தில் பிரச்சனை புதுசாக வேறு கிரியேட் ஆகும். நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்துலேயே வில்லங்கம் ஏதாவது வரும், அதை சரி கட்டுறதுக்கே உங்களுக்கு சரியாகும். அப்புறம் அப்படி இருக்கும்போது எப்படி பூர்வீக சொத்து உங்களுக்கு? அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க, வேண்டாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் கூட அப்படி தான், ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற சொத்தில் அக்கம் பக்கத்தில் வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு சொத்து தகராறு வரும், டிஸ்பியூட் வரும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்கு அதான் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராகு செவ்வாய் அந்த செவ்வாயனுடைய வேலையைத்தான் செய்வார். இருந்த போதிலும் அஞ்சாம் இடத்து ராகு உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடு வரும், பூர்வீகத்திலையும் பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக நீங்கள் பூர்வீக சொத்துக்காக இந்த வருஷம் நீங்கள் முயற்சி செய்யணும், அந்த முயற்சி இந்த வருஷம் கைவிட்டுருங்க. ராகு மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொத்து தகராறு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை நீங்கள் புதுசாக இல்லை தகராறே இல்லைங்க, நாங்கள் நல்லபடியாக பேசி வந்துடுவோம்னா ஆனால் உட்காருவீங்க கட்சியில் கைகலப்பு கோர்ட்டு கேஸுன்னு எழுத்துட்டு போவோம். அதனால் இந்த மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. சொத்து பூர்வீக சொத்தில் இப்போ உங்களுக்கு நாட்டம் வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களை மன உளைச்சலில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மாமருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.